ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஹரிகிருஷ்ணன். இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு ஹாப்பியான நியூஸ், ரொம்ப இல்லை ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பியான நியூஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். நம்ம இவ்வளோ நாள் வந்து நம்மளுக்கு அரியர் எக்ஸாம்லாம் கேன்சல் செய்ய மாட்டாங்களா அப்படின்ட்டு ரொம்பவே ஒரு ஏக்கத்தோடு ரொம்பவே கஷ்டத்தோடு இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இப்போ வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் வந்திருக்கு. என்ன அப்படின்னா, அரியர் எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் செய்யப்பட போகுது. இந்த அரியர் எக்ஸாம் வந்து யார் யாருக்கெல்லாம் கேன்சல் செய்ய போகிறாங்க, எந்தெந்த யூனிவர்சிட்டிக்கெலாம் இது கேன்சல் செய்ய போகிறாங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இது ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயம் தான். ஸோ கண்டிப்பாக யாருமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே புரியும். இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டதும் எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிருச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை கேளுங்க, நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லை அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மெசேஜ் பண்ணி அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, யார் யாரெல்லாம் வந்து அரியர் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து அரியர் எக்ஸாம் கேன்சல் செய்யப்படும் அப்படின்றப்போல சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதை எதிர்த்து அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து கேஸ் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி அரியர் எக்ஸாம் கேன்சல் செய்யக்கூடாதுன்னு. ஆனால் மற்ற எந்த யூனிவர்சிட்டியுமே வந்து இதை எதிர்த்து கேஸ் போடலை. நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய சிண்டிகேட் டீம் வந்து ஒரு மீட்டிங் நடத்தியிருக்காங்க. அந்த மீட்டிங்கில் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் யார் யாரெல்லாம் வந்து அரியர் ஃபீஸ் வந்து பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மினிமம் பாஸ் மார்க் போட்டு அவங்கள பாஸ் பண்ணிடணும் அப்படின்றப்போல அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார் யாரெல்லாம் வந்து அரியர் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணியிருக்காங்களோ எல்லாருக்குமே வந்து அரியர் எக்ஸாம் கேன்சல் செய்யப்படும், அதாவது வந்து மினிமம் பாஸ் மார்க் கொடுத்து பாஸ் செய்யப்படும் அப்படின்றப்போல கன்ஃபார்மாக சொல்லிட்டாங்க. எந்தெந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் இது பொருந்தும் அப்படின்னு பார்த்தோன்னா, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, பாரதியார் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி எல்லா யூனிவர்சிட்டிக்குமே வந்து இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அரியர் எக்ஸாம் வந்து கேன்சல் செய்யப்படும். இது வந்து எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷனை கொடுத்துருக்காங்க. இனிமேல் வந்து டிப்ளமோக்கும் அப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக இது கொடுக்கறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. இந்த நியூஸ் வந்து 100% அஃபிஷியலாக வந்த நியூஸ். ஸோ இந்த நியூஸை கேட்ட உடனே ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் தெரியும், ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தெரியும், சந்தோஷமாக இருங்க. ஆனால் இதை பார்த்துட்டு டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டப்படாதீங்க. இவங்களுக்கு பண்ணிவிட்டு உங்களுக்கு பண்ணாமல் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. ஸோ டிப்ளமோ அப்புறம் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி கிளியர் பண்ணி விடுவாங்க. அரியர் எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது, அதான் கண்டிப்பாக நடக்கணும் கண்டிப்பாக சொல்லலாம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த மாதிரி மார்க் கொடுக்கறதுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ஒத்துக்காமல் இருக்காங்க. ஆனால் கூடிய விரைவில் அவங்களும் கண்டிப்பாக ஒத்துட்டு தான் ஆகணும், ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ வந்து இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறலாம் வந்து கண்டிப்பாக சாத்தியமான விஷயமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லணுமே. ஸோ வந்து அவங்களும் வந்து கண்டிப்பாக அரியர் எக்ஸாம் கேன்சல் தான் செய்வாங்க. ஸோ யாருமே கவலைப்பட வேணா, எல்லாருமே அரியர் எக்ஸாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே அரியர் எக்ஸாம் கண்டிப்பாக கேன்சல் தான் ஆகுமே. நம்ம சேனலில் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தான். நான் வந்து எப்போவுமே சொல்லுவேன் இது போல் அரியர் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக கேன்சல் ஆகும். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வந்து ஆன்லைன்லேயும் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான், ஆஃப்லைன்லேயும் வைக்கிறதுக்கு அதை விட ரொம்ப கம்மி தான். ஸோ வந்து எக்ஸாம் நடக்கிறது வாய்ப்பே கிடையாது. ஸோ இவங்க வந்து மார்க் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற போல சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு வந்து ஒரு டவுட் இருந்துச்சு, உங்கவே இதெல்லாம் கேன்சல் பண்ணுவாங்களா, ஏன்னா வெளியில் இருக்க சுச்சுவேஷன் வந்து அப்படி இல்லையே அந்த போல சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அது 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து பாசிட்டிவாக நடக்கும் தான். நம்ம வந்து நெகட்டிவாக நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நெகட்டிவாக தான் முடியும். ஸோ எப்பவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், பாசிட்டிவாக தான் நடக்கும். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸு, டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸு கண்டிப்பாக கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கும் வந்து அரியர் எக்ஸாம் கண்டிப்பாக கேன்சல் செய்யப்படும், 100% இது உண்மையாகவே சொல்லலாம். ஸோ யாருமே பயப்படாதீங்க, எப்பவுமே தைரியமாக இருங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லை அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட்ஸ்லேயும் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தைரியமாக இருங்க, எல்லாமே நல்லா தான் நடக்கும். பி பாசிட்டிவ், பி பிரேவ், எல்லாமே உங்களுக்கு தான். சி யூ, பை பை, சியர்ஸ்.